வணக்கம். இன்னைக்கு குயின்ஸ் ஆஃப் தமிழில் ஒரு கிறிஸ்டியான ஸ்நாக், அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசன்லையும் செய்வாங்க ஒரு ஃபேமஸ் ஸ்நாக் மிளகு சேவ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கடலை மாவு, 100 கிராம் பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், தேவையான அளவு உப்பு, 50 கிராம் அளவு மிளகை மிக்சியில் 1-2 அரைச்சி சேர்த்துருக்கேன். முழு மிளகாய் போட்டிங்கன்னா முறுக்கு பிழியறதுக்கு வராது, அதே நேரத்தில் நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகு வந்து உங்களோட விருப்பம் எவ்வளோ போடுறதுன்னு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, ஒருவேளை அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். முறுக்கு பிழியறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு பிழிகிற மோல்டுக்குள்ளே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும், பிழிகிறதுக்கும் ஈஸியாக வரும். நான் 3 ஹோல் உள்ளது எடுத்திருக்கேன், நீங்கள் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். முறுக்கு பிழிகிறதுக்கு பிளேட்டோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாக போடுங்க, ஒரே இடத்துல போட்டுடாதீங்க, வேகாது. இந்த மாதிரி நம்ம கரண்டிலையும் பிழிஞ்சு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த முறுக்கை உள்ளே சேர்த்துருங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. ரெண்டு சைடும் வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் இதை முறுக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா உடச்சி சேவாகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குயின்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.